எமது பரபரப்பு மீடியாவில் விமானத்துறை தொடர்பாக நாம் வெளியிட்ட அனைத்து காணொளிகளையும் நீங்கள் பார்க்க விரும்பினால் அதற்காக தனியே பிளேலிஸ்ட் ஒன்றை அமைத்திருக்கிறோம். விமானத்துறை ஏவியேஷன் என்ற அந்த பிளேலிஸ்டில் நாம் வெளியிட்ட அனைத்து காணொளிகளையும் நீங்கள் பார்க்க முடியும். நேற்று முன்தினம் திங்கட்கிழமை 14 சாகா ஏர்லைன்ஸின் கார்கோ விமானம் ஒன்று ஈரானில் தவறான விமான நிலையத்தில் லேண்டிங் செய்தது தொடர்பான காணொளி ஒன்றை பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் வெளியிட்டிருந்தோம். அதே தினத்தில் மற்றொரு கார்கோ விமானம் ஒன்றும் மர்மமான பறத்தலில் ஈடுபட்டு இந்தோனேஷிய விமானப்படை விமானங்களால் பலவந்தமாக இந்தோனேஷியாவில் தரையிறக்கப்பட்டுள்ளது. இது இத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் விமான நிறுவனத்தின் போயிங் 777 ஃப்ரைட்டர் கார்கோ விமானம் ET-3728 என்ற தட இலக்கத்துடன் இயக்கப்பட்டது. பதிவு எண் ET-AVN. இந்த விமானம் இத்தியோப்பியன் தலைநகர் அடிஸ் அபாபாவின் போல் விமான நிலையத்திலிருந்து நேற்று முன்தினம் திங்கட்கிழமை ஜனவரி 14 ஹாங்காங் செல்ல வேண்டிய விமானம். ஆனால் இந்தோனேஷிய வான் பகுதியில் அனுமதியில்லாமல் பறந்ததை அடுத்து இரு இந்தோனேஷிய விமானப்படை விமானங்கள் இந்த விமானத்தின் இருபுறமும் பறந்து பலவந்தமாக இந்தோனேஷியாவின் பட்டம் தீவில் உள்ள ஹங் நடிம் விமான நிலையத்தில் தரையிறக்கின. இந்த காணொளி தயாரிக்கப்படும் போது விமானம் தரையிறக்கப்பட்டு 46 மணி நேரமாகிவிட்டது. விமானம் தொடர்ந்து பறக்க அனுமதிக்கப்படாமல் இன்னமும் இந்தோனேஷியாவின் ஹங் நடிம் விமான நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளது. அதற்கான சரியான காரணம் வெளியே சொல்லப்படவில்லை. இந்த விமான பறத்தலிலும் ஏதோ மர்மம் இருப்பதாக நாம் நினைப்பதற்கு சில காரணங்கள் உள்ளன. அவற்றை இப்போது பார்க்கலாம். இது இத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் விமான நிறுவனத்தின் வளமையான கார்கோ ரூட் என்பது உண்மைதான். ET-3728 என்ற தட இலக்கத்துடன் இயக்கப்படும் இந்த விமான ரூட்டில் விமானம் போய்ச்சேருமிடம் ஹாங்காங் என்ற போதிலும் இரு வெவ்வேறு இடங்களில் இருந்து புறப்படுவது வழக்கம். வாரத்தில் சில தினங்களில் பெல்ஜியம் நாட்டின் பிரசல்ஸ் நகரிலிருந்தும் சில தினங்களில் இத்தியோப்பியா நாட்டின் அடிஸ் அபாபா நகரிலிருந்தும் பொருட்களை ஏற்றிக்கொண்டு ஹாங்காங் செல்வதே வளமையான ரூட். திங்கட்கிழமை அடிஸ் அபாபா நகரிலிருந்து ஹாங்காங் செல்ல புறப்பட்டது. அதுவரை சரி. அடிஸ் அபாபா நகரிலிருந்து ஹாங்காங் செல்லும் விமானம் எப்படி இந்தோனேஷிய வான்பகுதிக்குள் வந்தது என்பதற்கு சரியான விளக்கம் கொடுக்கப்படவில்லை. அடிஸ் அபாபாவிலிருந்து ஹாங்காங் செல்லும் வளமையான ஃப்ளைட் பிளான் இந்தியா, பங்களாதேஷ், மயன்மார் மேலாக பறந்து சீன வான்பகுதியை அடைவதுதான். ஆனால் இந்த விமானம் அடிஸ் அபாபாவிலிருந்து புறப்பட்டு அரபு கடலுக்கு மேலால் பறந்து இந்தியாவின் கேரளா திருவனந்தபுரத்துக்கு தெற்கே இந்திய வான்பகுதிக்குள் வந்தது. அதன்பின் தமிழகத்தின் நாகர்கோவிலுக்கு மேலாக பறந்து தமிழகத்தின் கூடங்குளத்துக்கு மேலாக பறந்து இந்திய வான்பகுதிக்கு வெளியே சென்றது. அதன்பின் இலங்கை வான்பகுதிக்குள் வந்தது. நீர்கொழும்புக்கு வடக்கே வெண்ணப்புவு என்ற இடத்தில் இலங்கைக்கு மேலே பறக்கத் தொடங்கியது. இலங்கை மலையகத்தின் ஹட்டன் மேலாக பறந்து ஜால காட்டுப்பகுதிக்கு மேலே பறந்து இலங்கை வான்பகுதிக்கு வெளியே சென்றது. அதன் பின் நடால் என்ற இடத்துக்கு வடக்கே இந்தோனேஷியாவின் வான்பகுதிக்குள் வந்தது. ஏன் இந்த ஃப்ளைட் பிளான் என்பது சுத்தமாக புரியவில்லை. ஹாங்காங்கிலிருந்து அதி தொலைவில் வியட்நாம், கம்போடியா, மலேசியா, சிங்கப்பூர் எல்லாம் கடந்து தென்மேற்கே இந்தோனேஷியாவுக்கு மேலே பறந்திருக்கிறார்கள். இது ஹாங்காங் செல்லும் பாதையே இல்லை. இந்தோனேஷியாவுக்கு மேலே பறக்க அனுமதியும் பெறப்படவில்லை. இந்தோனேஷிய விமான நகர்வுகளை கண்காணிக்கும் ஏர்நவ் அமைப்பு இத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் விமானிகளை தொடர்பு கொண்டு இந்த வான்பகுதியில் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டபோது அடிஸ் அபாபாவிலிருந்து ஹாங்காங் செல்கிறோம் என்ற பதில் விமானிகளிடமிருந்து வந்தது. அப்படி செல்வதற்கு இந்தோனேஷியாவுக்கு மேலே பறக்க தேவையில்லையே என ஏர்நவ் கேட்டபோது அதற்கு விமானிகளிடமிருந்து பதிலில்லை. உடனே சந்தேகம் ஏற்படவே ஏர்நவ் அதிகாரி இந்தோனேஷியாவின் நேஷனல் ஏர் டிஃபென்ஸ் கொமாண்டுக்கு அறிவித்தார். அவர்கள் இந்த விமானத்தை மடக்குவது என்ற முடிவை எடுத்தார்கள். அதையடுத்து இந்தோனேஷியாவின் ரோஸ்மின் நூர்ஜடின் விமானப்படை தளத்துக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. அங்கிருந்து புறப்பட்ட இரு F-16 விமானங்கள் இந்த விமானத்துக்கு இருபுறமும் பறந்து இத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் விமானிகளுக்கு தரையிறங்குமாறு சிக்னல் கொடுத்தன. இப்படித்தான் இத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் விமானம் இந்தோனேஷியாவின் பட்டாம் தீவில் உள்ள ஹங் நடிம் விமான நிலையத்தில் பலவந்தமாக தரையிறக்கப்பட்டுள்ளது. தரையிறக்கப்பட்ட பின் விமானிகளிடம் எதற்காக இங்கே பறந்தீர்கள் என்று கேட்டபோது தாம் சிங்கப்பூரில் ஒரு விமான எஞ்சினை இறக்குவதற்காக செல்வதாக கூறியிருக்கிறார்கள். அவர்களுடைய கார்கோ விமானத்துக்குள் ஒரு விமான எஞ்சின் இருப்பது உண்மைதான். ஆனால் அது போய்ச்சேர வேண்டிய இடம் சிங்கப்பூர் அல்ல, ஹாங்காங். விமானம் இப்போது இந்தோனேஷியாவின் ஹங் நடிம் விமான நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளது. விசாரணை நடக்கிறது.